உன்னோட ஸ்கூல்லையோ இல்லை உன்னோட காலேஜ்லேயோ இல்லை நீ வேலை பார்க்குற உன்னோட ஆஃபீஸ்லேயோ நீ திறமையான ஒரு பையனாவோ இல்லை ஒரு பொண்ணாவோ இல்லாமல் இருக்கலாம். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக நீ உன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீ உன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எப்போ தெரியுமா? நீ படிக்கிற அதே ஸ்கூல்லையோ காலேஜில் அதே ஆஃபீஸ்லேயோ நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே திறமைக்கும் ஸ்கில்லுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே திறமைங்கிறது உன் பிறப்பால் வரக்கூடியது. அதை ஒரு துளி கூட நீ நினச்சா மாற்ற முடியாது. எந்த ஒரு விஷயத்துலையும் உன்னால் திறமையான ஒரு மனுஷனை மாற முடியாது. ஆனால் ஸ்கில்ஸ் அப்படி இல்லை. இங்கே ஸ்கில்ஸுங்கிறது நீ நினச்சா மாற்றிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்துலையும் உன்னோட ஸ்கில்ஸை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக போதுமான ஹார்ட் ஒர்க்கை நீ கொடுத்த அப்படின்னா, தினம் தினம் அதுக்காக நீ உழைக்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு திறமசாலியாக இருக்கலாம் இல்லை ஹார்ட் ஒர்க்கராக இருக்கலாம். ஆனால் அவன் திறமசாலியாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீயும் இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா உன்னோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்ட அப்படின்னா ஒன்னாலையும் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம தோக்கும் போதோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க ஜெயிக்கும் போதோ நம்ம நாம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுறது சகஜம்தான். இங்கே எல்லாருமே அந்த ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்லை நம்ம தோற்றுருப்போம். அப்போ நம்மளால் முடியுமா, இது நடக்குமா, நம்மளால் கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு நம்மளை நாமே குறை சொல்லுவோம். நம்மளை நாமளே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை மொதல் தடவை நீ ஆரம்பிக்கும் போதே சந்தேகம் மட்டும்தான் அவன் கூட இருக்கும். ஆனால் அதே நேரம் நீ அதை முடிச்சுட்டா அப்படின்னா அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு டைமும் உன்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னு வேறு சந்தேகமே இல்லாமல் நம்புவேன். அந்த விஷயத்தை உன்னால் திரும்ப பண்ண முடியும்னு முழு மனசாக நம்புவேன். ஸோ இன்றைக்கும் உன் மனசில் சந்தேகம் இருக்குதா? அந்த சந்தேகம் நீ ஆரம்பித்த விஷயத்தை முடிக்கும் போது தான் முடியும். ஸோ சந்தேகம் இருக்கிறது சகஜம்தான். இங்கே எல்லாரோட மனசுலேயும் சந்தேகம் இருக்கும். புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்பு சந்தேகத்தோட தான் இருக்கும். ஏன்னா அதில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே நீ சந்தேகப்பட மாட்டேன். ஸோ ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. நீ ஜெயிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தினம் 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 நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு வழி பாதை, ரொம்ப குறுகலான ஒரு பாதை. இந்த பாதையில் நீ முன்னோக்கி மட்டும்தான் உனோட அடிகளை எடுத்து வைக்க முடியும். ஒரு அடி கூட நீ எடுத்து வச்சுட்டா மாற்ற முடியாது. ஸோ நீ எடுத்து வைக்கிற அடியை பார்த்து நிதானமாக உன்னோட வாழ்க்கைக்கு தேவைதானா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து எடுத்து வை. இங்கே நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அவங்க நினைக்கிறாங்க ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு. இங்கே மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே நீ எடுத்து வச்ச அடி எடுத்து வச்சது தான், அதை மாற்ற முடியாது. ஸோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கானதாக இருக்கணும், உன்னோட ட்ரீம்ஸுக்கானதாக இருக்கணும், உன்னோட இலக்கை நோக்கி உனக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கணும். இன்னும் சில பேரோட மனசில் ஒரு சந்தேகம் இருக்கும், எனக்கு தான் எந்த திறமையும் இல்லை, நான் எப்படி ஜெயிக்கிறது, என்னோடய திறமையை என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலைன்னா என்ன பண்ணுறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இங்கே ஜெயிக்கணும் அப்படின்னா தன்னம்பிக்கை வேணும், விடாமுயற்சி வேணும், போராடணும், தினம் தினம் நீ ஒர்க் அவுட் பண்ணணும், உன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஸ்கில்ஸ் தான் அட் த எண்ட் ஆஃப் த டே நீ யாருங்கிறத டிசைட் பண்ணுது. இங்கே ஒரு விஷயத்தில் ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அந்த போட்டியில் வெறும் திறமை மட்டும் போராடலை, விடாமுயற்சியும் போராடுறாங்க, ஹார்ட் ஒர்க்கரும் போராடுறாங்க, ஸ்கில்ட் பர்சனும் போராடுறாங்க. இந்த ஹார்ட் ஒர்க் ஸ்கில்ட் பர்சன் தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாழை எடுத்து ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த வாழை தினம் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தினம் தினம் யூஸ் பண்ணுற வாள் தான் ஷார்ப்பாக ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணுற வாள் அந்த அளவுக்கு கூர்மையாக இருக்காது. அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும், இங்கே நீ தினம் நீ போராடுற அப்படின்னா உன்னோட திறமை தான் அதிகமானதாக இருக்கும். நீ தான் அந்த போட்டியில் ஜெயிப்ப. ஸோ படிப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீ கடின உழைப்பை கொடுத்த அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே நீ மற்றவங்கள விட அதிகமான எனர்ஜியை போடுற, டைமை போடுற, அதிகமான விஷயத்த கற்றுக்கிற. ஸோ திறமையானவனையும் பீட் பண்ணணும் அப்படின்னா உன்னோட ஹார்ட் ஒர்க் தான், நீ எவ்வளோ நேரம் போராடுறங்கிறது தான், எவ்வளோ நேரம் நீ விடாமல் போராடுறங்கிறது தான் உன்னோட வெற்றியை தீர்மானிக்குது. ஸோ நான் சொல்கிறேன், உன்னால் முடியும். நீ வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் உன்னால் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை கொடுக்க முடியும், உன்னோட ஸ்கில்ஸை உன்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இங்கே திறமைசாலிகள் மத்தியில் உன்னால் ஜெயிக்க முடியும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.